ஆமா டேய் என்ன அப்படி எப்படி இங்கிலீஷ்ல அனுப்புறது எனக்கு தெரியாது இவங்க கிட்ட கேளு என்ன E N N A ஏய் மச்சான் கெத்தா ஸ்டைல இங்கிலீஷ்ல அனுப்பு O I L O L I ஐஎல் இப்ப போட்டு புடி அனுப்பிடுறா உன் ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது சும்மா நடிப்பான் சும்மா சீனு மச்சான் கூடி சீக்கிரம் 100th எபிசோடு வரப்போகுது நம்ம எல்லாரும் நல்லா ரீச் ஆக போறோம் 100 எபிசோடு பண்ணியே ரீச் ஆகலையா 100th எபிசோடு பண்ணி ரீச் ஆகிறாராம் டேய் அது மாதிரி நெகட்டிவா பேசாதீங்கடா எப்பவுமே பாசிட்டிவா பேசுங்க ரேட்டிங்கும் பாசிட்டிவ்ல வரணுமே ரெண்டா டேய் நீலே ஆமா யார் இவனுங்க இவங்கள இந்த வீட்ல குடிக்க கூட்டி வந்திருக்கேன் குடியிருக்க கூட்டி வந்திருக்கேன் யார கேட்டு கூட்டி வந்த குடியிருக்க நீ ஓனர் தான் யாராச்சும் ரெண்டு பேரை கூட்டு வா அடுத்த மாசம் வாடகை கம்மி பண்ணி தரேன்னு சொன்னாரு அதான் கூட்டு வந்தா தீவிடி தலையா இங்க இருக்கிறவங்களுக்கு டயலாக் இல்ல இதுல எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரை கூட்டு வர ஆமா இல்ல மட்டும் இவர் அப்படியே பேச விட்டுவாரு யாரா அடுத்த மாசம் வாடகை கொடுக்கலாம் என்கிட்ட காசே இல்ல அதான் கூட்டு வந்தேன் டேய் நீ வாடகை திறமை ஏமாத்துறதுக்கு ஆல்ரெடி தங்குற நாங்க ஹோம் விட்டு ஸ்ட்ரீட்ல போய் தங்கணுமா ஸ்ட்ரீட் நல்லா தானே இருக்கும் அங்கேயே தங்கிலாமா வாடகையும் ஏய் ஒரு நிமிஷம் பேக் 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 ஸ்டாப் ஸ்டாப் மச்சான் அந்த ரெண்டு மூஞ்சியும் எங்கே நான் பார்த்துருக்கேன் மச்சான் ஐயோ ப்ரோ இவரை தெரியாதா நீ ரொம்ப திரும்பினா உன்னே தெரியாதே லைட் அந்த ப்ரோ உப்பு கருபாடு ஊரை விட்டு போடு அப்படின்னு ஆக்ட்ரஸ் கூட ட்ரெண்ட் ஆனவர் ப்ரோ பார்த்துருக்க மச்சான் இன்ஸ்டாகிராம் ரெண்டு பொண்ணும் கூட ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடுவார் கட்டி எப்படி போரு ப்ரோ உங்களுக்கு மட்டும் கேர்ள்ஸ் காலேஜ்ல இருந்தாங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்காங்க ப்ரோ பொண்ணுங்களை தேடி நம்ம போகக்கூடாது பொண்ணுங்க தான் நம்மளை தேடி வரணும் அதுக்கு நம்ம தான் முன்னாடி போனோம் யார் கூட்டு போடா ஒரு தடவை இவனெல்லாம் நம்பவே கூடாதுரா ஆமா மச்சான் எப்படி கூட இந்த உசார் பண்ணிட்டான் பாத்தியா எப்படி தான் செட் பண்றானோ ஹலோ மா ஆமாமா என்னடா போன் இந்த கையில வச்சினா அம்மா பேசுறாங்க அங்க பட்டு வரேன் ஆமா சொல்லுமா கேக்குதுமா போன் இந்த கையில வச்சினா அந்த கையில அம்மான்றான் இவனெல்லாம் நம்பவே கூடாதுரா கூட இந்த குழி பறிக்கறானுங்க பாத்தியா ச்சே கம் டு ஹோம் க்ளோஸ் தி டோர் ஆ இப்படி இல்ல என்ன ஆன்ட்டி இவன கணப்பாதே டேய் இவனடா கம் டு ரூம் க்ளோஸ் தி டோர்ன்றான் மச்சான் எவனுமே நம்ப கூடாதுரா எவனுமே நம்ப கூடாதுரா மூணு பேரும் கூட வந்து என்ன அவ்வளோ பண்ணுறான்னு பார்த்தியா நம்ம தாண்டா கடைசி வரைக்கும் வண்டி கட்டியா இருக்கும் சொன்ன தாண்டா கரெக்ட் எவனுமே நம்ப கூடாதுரா நம்பவே கூடாது நீ நம்பாத பேபி இதை வந்து ரெடி சே பார்த்தீங்களா பசங்களை நம்பவே கூடாதுங்க பொண்ணுங்க ஏதோ பொண்ணு பேரில் மெசேஜ் வந்துக்குது சூப்பரு ஐயோ ஆனால் இங்கிலீஷில் வந்துக்குதே நம்ம தான் இங்கிலீஷே தெரியாதே அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட கேட்போம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆமா நாங்களா கேட்டது ஓகே நீ ஏன் கேட்ட மச்சான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமாமே பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு இங்கிலீஷ் தெரியணுமா அதான் கேட்டேன் எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சே ஏன்டா இப்படி இருக்கீங்க போடா ஹலோ ஏங்க ஒன் நிமிட் சொல்லுங்க என்ன வேணும் இல்ல அது எப்படி உங்ககிட்ட கேக்குறேன்னு தெரியல காசு ஏதாச்சும் வேணுமா அது இல்ல இவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் என்ன கேட்டீங்க
என்னடா இப்படி கிழிக்கிறா? டேய், அவளுக்கு இங்கிலீஷ் தெரியல கூட பரவாயில்லடா, ஆனா வாயை திறந்து எப்படி கிழிக்கிறா பாத்தியா? பாக்க டீசெண்டா தான் இருக்கா, வாயை திறந்து 100 சொர்ணாக்கா அவ்வளவு ஊரா. இல்லம்மா, சும்மா சும்மா பேசிட்டு இருக்கமா. அவ கிடக்குறா மேல ரெண்டு பொண்ணு இருக்காங்களே, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்க கிட்ட கத்துக்கலாம். அதுவும் என்னப்பா மேல போய் கேட்கலான்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. போனாரு, மேல ரெண்டு பொண்ணுங்க இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு போறான். ஆனா இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லலன்னாலும் எல்லா விஷயம் ஏற்கனவே என்கிட்ட வந்துரும். தெரியுமே, ஒட்டுக்கிட்டு வந்திருப்பேன் நாயி. அதானே என்ன இப்படி சிரிக்கிறாரு? ஓனர், உங்க ஸ்மைல்ல ஒரு திமிரு தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு விசால் ஃபேன். உங்களுக்கு திமிரு முதல் மார்க்கண்டினி வரை எல்லாமே தெரியும். எங்களுக்கு தெரியும்ல இந்த ஆளுக்கு தெரியாது. வாடா டேய், படாத இடத்துல பட்டு போதுடா, பாத்து போங்களா. தட்டட்டுமா? தட்டிக்காடா, தட்டிக்கிட்டா சத்தம் வரும். சத்தம் வந்தா சத்தம் வரும். என்ன உதவி? வேற என்னவா இருக்க போது? காசு வேணும், கடன் கொடுங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல சொல்லி குடுங்களா. டேய், அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கே, ப்ளீஸ் கே, ப்ளீஸ் கே, ப்ளீஸ் கே, சொல்றோம்ல. சொல்லி 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 ஏய், ஒரு ஐடியா டி, இவனுங்கள வச்சு வாடகை பிளான் போட்டுக்கலாமா? உங்க ரெண்டு பேர் தவிர எங்களுக்கு வேற யார் தெரியும்? சொல்லி குடுங்க. சரி, நீங்க இவ்ளோ கெஞ்சிறதுனால கெஞ்சில சொல்லுங்க. இப்பலாம் ஓரா பேசினா கத்து தர முடியாது. வேணானே கிளம்பிடுங்க. இருங்க இருங்க. டேய் சொல்லு அமிதாரா, அவங்க பேசட்டும், நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து தரோம். ரெண்டு கண்டிஷன். என்னது மொதல் கண்டிஷன்? நாங்க இங்கிலீஷ் கத்து தரும் போது நீங்க கரெக்டா சொல்லலன்னா அடிச்சு அடிச்சு தான் சொல்லி தருவோம். ஐயோ, சொல்லி கொடுத்தா வட்டு போதும். நீங்க இங்கிலீஷ் கிஸ் அடிச்ச கூட நாங்க வாங்கிக்குவோம், இங்கிலீஷ் மிஸ் அடிச்ச வாங்கிக்க மாட்டோமா? சோடி, ரெண்டாவது கண்டிஷன் கேட்க மாட்டீங்களா? என்னது ரெண்டாவது கண்டிஷன்? அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்ல, கத்து தர நாங்க ரெடி, ஆனா 4 மாசத்துக்கான வாடகை நீங்க தான் கட்டணும். நாங்களும் அதுக்கு ரெடி, நீங்க காசு எங்கள்ட்ட கொடுத்து நாங்க கொடுப்பே கொடுத்துறோம். ஹலோ, காமெடியா? செவ்வுள்ள போட்டுருவேன். எங்க 4 மாசத்துக்கான வாடகையை நீங்க தான் கட்டணும். இதுக்கு ரெடினா நாங்க கத்து தரோம். கட்டிடுவீங்கல்ல? கட்டல, உங்களை கட்டி போட்டு அடிச்சிருவோம்னு சொல்ல வந்தேன். பைத்தியக்காரங்களா, எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு போங்க. சரி, வந்து தொலைங்க. போவோமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் கத்துக்கிறது அவ்வளவு கஷ்டமும் கிடையாது, அண்ட் அவ்வளவு யூஸியும் கிடையாது. உங்களுக்கு அனுப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏபிசிடில டோட்டல் எத்தனை எழுத்து? நான் சொல்றேன், 26. ஒரு மாடியில் போய் நின்னு பதில் அடிச்சு கேள்வி பார்த்தா 25 லெட்டர் தான் இருக்கா ஒரு லெட்டர் காணுமா? என்னடா பண்ணும் தெரிஞ்ச ஒரே ரியாக்ஷன் அது மட்டும்தான். இப்ப நீங்க அடிங்கல. கேட்ட மாதிரி இருக்குடா டீச்சர். அங்க பாருங்க, படத்துல அந்த மிஸ் வருவாங்களா,
இங்க வேணா அடிங்க, ஆனா இங்க அடிக்காதீங்க. ஐயோ முடியலடா, ஏ ஃபார் ஆப்பிள்ரா. எனக்கு ஆப்பிள் பிடிக்காது, சீதளம். டீச்சர் நீங்க பாடம் எடுத்து எடுத்து எனக்கு டயர்டாச்சு, நான் பத்தினே கவனிக்கவா. டீச்சர் எனக்கு ஒரு டவுட். டீச்சர் என்ன டவுட்? ஐ வாண்ட் டு கிஸ் யூ அப்படினா என்ன? நீயே சொல்லுடி, நான் உனக்கு முத்தம் கொடுக்கணும். கொடுங்க. என்னடா நீங்க தான முத்தம் கொடுக்கற நீங்க? ஐயோ அத நீ கேட்டதுக்கு தமிழ் அர்த்தம் சொன்னேன். உக்கருடா, நீங்கள மட்டும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க, இங்கிலீஷ் காரனே ஓடி போயிருப்பான். நானும் ஒன்னு கேட்கணும் டீச்சர். உனக்கு என்னடா பிரச்சனை? அவனை மாதிரி நானும் சாரி கேட்கல டீச்சர். வெறியா இருக்க போல. இவனுங்களை வச்சு போராடவே முடியாதுடி. இவனுக்கு வாடகையும் நமக்கு வேணாம். நீ கிளம்புங்கடா, நீ கிளம்புடா. ஒரே பையன் பொண்ணு ஒருவேளை இருக்க போதுரா? அதெல்லாம் கிடையாது, பொண்ணுதான். சொல்லுச்சு. என்ன தம்பிங்களா எல்லாம் இவ்வளோ ஷாக்கா நிற்கிறீங்க? பிரியா ஸ்வீட்டி ஐடியிலிருந்து முத்தம் கேட்டு மெசேஜ் வந்துருச்சு போல. மச்சா எனக்கு ஒரு டவுட். அமைஞ்சிடுறேன், எங்களை பார்த்து உனக்கு நக்கலா இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலப்பா. அந்த ஐடியிலிருந்து மெசேஜ் வந்துச்சு, அதை தான் கேட்டேன். ப்ரோ யாரு இவரு? இவரு தான்டா ஓனரு. ஓனர் மச்சா எனக்கு இன்னொரு டவுட்ரா? உனக்கு டவுட் வந்தா தான் ஆச்சரியம். டவுட் வரலாம் ஆச்சரியம் இல்லடா, அமைதியாடுறா கொஞ்ச நேரம். தம்பி அவர் தான் அப்போ வந்து டவுட்டு டவுட்னு சொல்கிறாருல்ல, அவர் என்னதான் டவுட் கேட்குறாருன்னு கேட்போம். என்னன்னு சொல்கிறேன். என்னடா டவுட்டு மச்சான்? நம்ம யாருக்கிட்ட இந்த மெசேஜ் வந்ததுன்னு சொல்ல, நம்ம பேரும் சொல்ல, ஆனால் பிரியா ஸ்வீட்டின்னு சொல்கிறாரு. அடா ஆமாண்டா. யோ ஓனரு, எங்களுக்கு மெசேஜ் அனுப்புனது பிரியா ஸ்வீட்டின்னு உனக்கு எப்படியா தெரியும்? அது இல்லைப்பா, அப்ப இருந்து மெசேஜ் வந்திருக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டனால சொன்னேன். நாங்க சொல்லவே சொல்லவே இல்லையா? அதோ இப்ப சொன்னீங்களே. யோ டேய் ஓனர் இதை மறைக்கிறா, போன் மறைக்கிறா. அவர் புட்டா, அவன் போன் வாங்கடா. போனை குடு. என்ன என்ன போட்டு? எப்பா நம்ம கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஸ்கிரிப்ட் பேசினா இவன் போனை பார்த்து ஒரு டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்காப்பா. குடு. அடா பாவி, நாங்க மூணு பக்கம் மனப்பாடம் பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம், நீ போனை கையில வச்சுக்கின்னு ஸ்கிரிப்ட் பார்த்து பேசினா பெரிய புடிங்க நீ. சாரிப்பா தெரியாம. ஓனரே நீ என்ன பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருப்போம், ஆனா ஒரு பொம்பளை புள்ள மாதிரி மெசேஜ் பண்ணி எங்களை ஏமாத்தின பாத்தியா? ஆமா என் மனசு ஓடச்சிட்ட. டேய் போன வாரம் பொண்ணுங்க மாதிரி மேக்கப் பண்ணி ஏமாத்தின, இந்த வாரம் பொண்ணுங்க மாதிரி மெசேஜ் பண்ணி ஏமாத்தினல, எங்களை மாதிரி வெஜின் பசங்க சாப்பிடணும் சும்மா விடாதரா. அடிச்சு எடுத்துங்க ஓனர். அவங்க சொல்றதெல்லாம் பெருசாக மனசு எடுத்துக்காதீங்க. நீங்கள் இந்த பேக்கடியிலேருந்து அடிக்கடி மெசேஜ் பண்ணுங்க, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் ஓனர். டேய் இவனோட எப்படி அஞ்சம் ஆடு கம்பளியில் பூந்த மாதிரி. கம்பளி பாஞ்சா பரவாயில்லடா, அவன் கொம்பளியே பாயறடா. சரி சே யோ வாரு. நீ